ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் சோம் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ஸ்பெஷல்னால் மணக்க மணக்க மட்டன் குழம்பு தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து ஆனியன் தக்காளி எல்லாமே அரைச்சி விட்டு செய்கிறது அருண் சோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மட்டனை குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா மட்டன் தண்ணி எல்லாமே பொங்கி மேலே வந்துடும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது மட்டன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் தாளித்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லை லைட்டாக வதங்கினாவே போதும் அதே சைஸு தக்காளி வந்து ஒரு தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து கசகசா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருப்பேன் ஒரு நாலஞ்சு பல் வந்து தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் இன்னும் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பி பிடிக்காது அப்படின்றவங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா ஆரட்டும் இப்போது நெக்ஸ்ட்டு மட்டன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் விட்டுட்டு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணிட்டு நான் வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலரு விட் கலரி விட்டுக்கலாம் இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் வதங்கணும் வதங்கட்டும் அவ்வளோதான் ஆனியன் எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வதங்கிடுச்சு இப்போ வந்து நல்ல பெரிய மூணு சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு வதங்கட்டும் ஆனியனும் தக்காளியும் சேம் ரேஷியோவில் தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா இது ஒன் கேஜி மட்டன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது தக்காளி வெங்காயம் கசகச எல்லாம் அரைச்சி செய்கிறனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே கருவேப்பிலை போட்டுட்டு இப்போது வேக வச்சு எடுத்துருந்தேன் மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பாருங்கள் சூப்பராக குக் ஆகியிருக்கு மட்டன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஒன் மினிட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்சுருந்தா தண்ணி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு தூள் எல்லாம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு அந்த அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் இப்போது ஆற வச்சுருந்தேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு இப்போது அரைச்ச இந்த விழுதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழியை போட்டு இறக்கிக்கலாம் லா லாஸ்ட்டாக குழம்பு ஏற்கிற ஸ்டேஜில் பெப்பர் தூள் பெப்பர் தூள் நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க நான்வெஜ்ஜில் பெப்பர் தூள் ஆட் பண்ணி செய்யும்பொழுது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பெப்பர் தூள் போட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்படி அருண் சோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ